வணக்கம். டான்ஸ் செய்திகளோடு நான் கிருசாயினி உருத்திரராசன். அரசியலமைப்பின் 20வது திருத்த சட்ட வரைவு எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் இன்று சமர்ப்பிக்கப்பட்டது. அரசியலமைப்பின் 20வது திருத்த சட்ட வரைவு இன்று நீதியமைச்சர் அலி சப்ரியால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. நீதியமைச்சரினால் சமர்ப்பிக்கப்பட்ட 20வது திருத்த சட்ட வரைவுக்கு ஐக்கிய மக்கள் சக்தியினர் கடும் எதிர்ப்பினை வெளியிட்டனர். 20வது திருத்த வரைவு சமர்ப்பிக்கப்படும் போது கருப்பு பட்டிகளை அணிந்த எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச உட்பட ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் 20வது திருத்தத்தை எதிர்த்து பதாதைகளை தாங்கியிருந்தனர். இதனால் அவை நடவடிக்கைகளில் குழப்பமான நிலை நீடித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய பொது அலுவல்கள் பிரதம அமைச்சரும் நிதி அமைச்சரும் கௌரவ சபாநாயகர் அவர்களே முதலாம் இலக்கத்தை சமர்ப்பிக்கின்றேன். தேசத்தை கட்டிய எதிர்கட்சித் தலைவர் கௌரவ சபாநாயகர் அவர்களே, இன்று நமது நாட்டில் ஜனநாயக அரசியல் வரலாற்றில் ஒரு இருட்டான ஒரு நாளாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த உன்னத பாராளுமன்றத்துக்கு உன்னத உத்தரமில்லாத 20வது திருத்தத்தை சமர்ப்பிக்கவா இந்த அரசாங்கம் செயற்படுகின்றது. மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத் தலைவராக பிள்ளையான் நியமிக்கப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத் தலைவராக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமர் மஹிந்த ராஜபக்சவிடம் தனது நியமன கடிதத்தினை நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரகாந்தன் இன்று பெற்றுக் கொண்டுள்ளார். வடக்கில் இந்திய மீனவர்களின் அத்துமீறலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். வடக்கில் இடம்பெறும் இந்திய மீனவர்களின் அத்துமீறலுக்கு எதிராக இந்திய அரசுடன் உரையாடி தீர்வினை பெறுவதற்கு முயற்சிகள் எடுக்கப்படுவதாக கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்தார். நாடாளுமன்ற அமர்வுகள் சபாநாயகர் மஹிந்த ஜாப்பா அபிவர்தன தலைமையில் இன்று காலை 10 மணி ஆரம்பமாகியிருந்தது. இதன்போது கடற்றொழில் அமைச்சரிடம் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் வென்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் எழுப்பியிருந்த கேள்விகளுக்கு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா பதிலளித்தார். 1996 இரண்டாம் இலக்க கடற்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் சட்டத்திற்கு 2017 ஜூலை மாதம் 11 இலக்க கடலடி இழுவை வலை கடற்தொழில் முறைமையை தடை செய்தல் மற்றும் 2018 முதலாம் இலக்க வெளிநாட்டு படகுகளை முறைப்படுத்தும் சட்டம் திருத்தப்பட்டுள்ளது. இதன் பிரதிபலனாக 2018, 2019 மற்றும் 2020 ஆகிய வருடங்களில் 64 வெளிநாட்டு படகுகளுக்கும் வெளிநாட்டு கடற்தொழிலாளர்கள் 288 பேருக்கும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கௌரவ அமைச்சர் அவர்களே, நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், இந்தியன் வெளிநாட்டு படகுகளை தடை செய்வதற்கு கடற்படைக்கு அதிகாரம் வழங்கப்பட்டதாகவும் அதோடு தொடர்பாக கைது செய்யப்பட்டதாகவும் நான் நினைக்கின்றேன். கடந்த 18-19 காலப்பகுதியில் கடற்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர அவர்கள் கடற்தொழில் அமைச்சராக இருந்த காலப்பகுதியில்தான் அதிகமான படகுகள் கைது செய்யப்பட்டு இந்திய மீனவர்களுடைய வருகை குறைக்கப்பட்டிருந்தது. தங்களுடைய காலப்பகுதிகளில் அது தொடர்பான நடவடிக்கைகள் எடுத்தது மிகவும் குறைவாக இருக்கிறது என்பதையும், அதே நேரத்தில் இப்போ தற்சமயம் நீங்கள் சட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, ஆனால் தற்சமயம் எங்களோட பிரதேசத்தில் குறிப்பாக வடக்கில் 4 இருக்கிற மீனவர்கள் கடலுக்கு செல்வதற்கு அச்சப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக உங்களால் எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்ன என்பதை சொல்லும். இது தொடர்பாக இந்திய தரப்போடு கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். சமீபத்தில் கூட இந்திய தூதுவர் டெல்லிக்கு சென்றிருக்கின்றார். அங்கு இது தொடர்பாக கலந்துரையாடப்பட்டு வருகின்றது. அதே போல இங்கும் நாங்கள் அமைச்சரவையில் இது கலந்துரையாடி விரைவில் நடவடிக்கை எடுக்க இருக்கின்றோம். தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழு கூட்டம் இன்று இடம்பெறாது என தெரிவிக்கப்படுகின்றது. தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழு கூட்டம் இன்று இடம்பெறும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்று இடம்பெறாது என தகவல்கள் வெளியாகியுள்ளன.
எதிர்வரும் வியாழக்கிழமை கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழு கூட்டம் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் இன்று கொழும்பில் உள்ள போதும் நாடாளுமன்ற அமர்வுகளில் கலந்து கொள்ள முடியாதமையே நாடாளுமன்ற குழு கூட்டம் இடம்பெறாமைக்கு காரணம் என கூறப்படுகின்றது. கூட்டமைப்பின் தலைவர் இன்று கொழும்பில் சில முக்கியமான சந்திப்புகளில் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மட்டக்களப்பு ஏறாவூரில் போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வோட்டும் செயலமர்வு நடைபெற்றது. போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வூட்டும் விசேட செயல் திட்டம் மட்டக்களப்பு ஏறாவூர் பிரதேசத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் மட்டக்களப்பு மத்திய வலைக்கல்வி பணிமனை மற்றும் ஏறாவூர் 2A கிராம அபிவிருத்தி சங்கம் ஆகிய நிறுவனங்களின் ஒருங்கிணைந்த ஏற்பாட்டில் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்து பெற்றோருக்கு விழிப்புணர்வூட்டும் செயலமர்வு ரகுமானியா மகாவித்யாலய வளாகத்தில் நடைபெற்றது. வலையக்கல்வி அலுவலகத்தின் சமாதானம் மற்றும் சமூக நல்லிணக்க இணைப்பாளர் MGA நாசர் தலைமையில் நடைபெற்ற இச்செயலமர்வில் வலையக்கல்வி பணிப்பாளர் டாக்டர் உமர் மௌலானா பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி HWK ஜெயந்த், கல்வி அபிவிருத்திக்கான பிரதிக்கல்வி பணிப்பாளர் MHM ரமீஸ், அதிபர் MM நௌஃபர் ஆகியோர் இங்கு சிறப்புரையாற்றினர். அத்துடன் சிங்களடி ஸ்ரீ சித்திரவேலாயுத சுவாமி ஆலயத்தின் பிரதம குரு ஜெயக்குமார் குருக்கள், முஹைதீன் ஜுமா பள்ளிவாசல் பேஷ் இமாம் மௌலவி அப்துல் நாசர், சமூக சேவகர் அப்துல் சலாம், கிராம சேவையாளர்களான MIA சுபைர், MSM இப்ராஹிம், கிராம அபிவிருத்தி சங்க செயலாளர் SM ஷஃபீக், ஆசிரியர்கள் மற்றும் பெரும் எண்ணிக்கையிலான பெற்றோர்களும் கலந்து கொண்டனர். மாணவி ஃபாத்திமா தப்சராவின் கிராத்துடன் நிகழ்வு ஆரம்பமானதுடன் பிரதேச சமுதாய சீர்திருத்த அபிவிருத்தி உத்தியோகத்தர் ஜெயவதனி சுபேஸ்வரன் இந்நிகழ்வில் வளவாளராக கலந்து கொண்டார். பாடசாலையின் பிரதியதிபர் VTM ஜனூன் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியதுடன் ஆசிரியர் வி அஜ்வத் நன்றி உரை வழங்கினார். வவுனியாவில் உள்ள பிரபல பாடசாலையொன்றில் வீதியை மூடியதால் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. வவுனியா தமிழ் மத்திய மகாவித்யாலயத்தில் கனிஷ்ட பாடசாலைகளுக்கு பிள்ளைகளை கொண்டு செல்லும் பெற்றோர்கள் மாணவர்களை பாடசாலைகளில் இறக்கி சென்ற பின்னர் மாற்று வழி மூலம் பாடசாலைகளில் இருந்து வெளியே செல்கிறார்கள். மாற்று வழியானது பாடசாலையின் மறுபுறம் உள்ள அரசு விடுதிகளின் அருகாமையில் உள்ளது. இதனூடாக வாகனங்கள் பயணிப்பதால் தமக்கு அசௌகரியம் ஏற்படுவதாக தெரிவித்து அங்கு வசிக்கும் ஒருவர் வீதியின் பாதையை மூடி போக்குவரத்து தடை செய்துள்ளார். இதனால் பல மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பெரும் அசௌகரியங்களுக்கு ஆளாகியுள்ளதுடன் குறித்த பகுதியில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருந்தது. இதனையடுத்து அப்பகுதியில் ஒன்று கூடிய பெற்றோர்கள் வீதியினை மூடியதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் குழப்பமான சூழல் காணப்பட்டிருந்தது. பின்னர் பெற்றோர்களது வேண்டுகோளுக்கிணங்க வீதி திறக்கப்பட்டு பின்னர் நிலைமை சுமூகமாக மாறியதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் 5 சந்தை பகுதியில் 100 கிலோ மாட்டிறைச்சி விசேட அதிரடிப்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் 5 சந்தி பச்சைப்பள்ளிக்கு அருகாமையில் சட்டவிரோதமாக இறைச்சியாக்கப்பட்ட 100 கிலோ மாட்டிறைச்சி விசேட அதிரடிப்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இன்று காலை 10 மணியளவில் விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் குறித்த மாட்டிறைச்சி கைப்பற்றப்பட்டுள்ளது. சம்பவத்தின் போது முச்சக்கர வண்டியில் 100 கிலோ மாட்டிறைச்சியை கொண்டு செல்ல முற்பட்ட வேளை விசேட அதிரடிப்படையினரால் குறித்த மாட்டிறைச்சி கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் இறைச்சியாக்குவதற்கு தயார் நிலையில் இருந்த 33 ஆடுகளும் விசேட அதிரடிப்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதேவேளை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் போலீஸ் அத்தியட்சகர் நாணயக்கார, யாழ்ப்பாணம் விசேட அதிரடிப்படை முகாமைத்துவ அதிகாரி அசோக்குமார் மற்றும் போலீஸ் பரிசோதகர் MKM பஹாத் ஆகியோரின் உத்தரவின் பேரில் புலனாய்வுத்துறையினரின் உதவியுடன் இக்கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஒரு நாட்டின் உள்விவகாரங்களில் சில நாடுகள் தலையிடுவதை ஐநா தடுத்து நிறுத்த வேண்டும் என ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். உலக நாடுகளின் உள் விவகாரங்களில் சில நாடுகள் தலையிடாமல் இருப்பதை ஐக்கிய நாடுகள் சபை உறுதி செய்ய வேண்டும் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் 75வது வருடத்தை முன்னிட்டு பொதுச்சபையில் காணொலி இணைப்பு மூலம் ஆற்றிய உரையில் ஜனாதிபதி இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார். உலகின் எந்த நாடும் சிலரின் நன்மைக்காக பணியம் வைக்கப்படாத நிலை காணப்பட்டாலே ஐக்கிய நாடுகளுக்கும் அதன் உறுப்பு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு மிகச்சிறந்த நிலையை அடைய முடியும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார்.
உலகம் பொதுவான அச்சுறுத்தலை எதிர்கொள்கின்ற இந்த தருணத்தில் நாங்கள் நாடுகளின் சமமான உரிமைக்கு பிரதேச ஒருமைப்பாட்டுக்கு அவற்றின் உள் விவகாரங்களில் தலையிடப்படாமைக்கு உரிய முக்கியத்துவத்தை வழங்க வேண்டும் என ஜனாதிபதி தெரிவித்தார். தமிழின படுகொலைக்கு நீதி கோரியும் அனைத்துலக சுயாதீன விசாரணைகளை வலியுறுத்தியும் ஜெனீவா நகரத்தில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. தமிழின படுகொலைக்கு நீதி கோரியும் அனைத்துலக சுயாதீன விசாரணையை வலியுறுத்தியும் ஜெனீவா நகரத்தில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. 4 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. இலங்கை தீவில் தமிழின படுகொலையை ஆராய்ந்து அனைத்துலக நீதிமன்றில் விசாரணையை நடத்தி தமிழ் மக்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும். தமிழ் தேசிய இனத்தை சேர்ந்தவர்கள் என்ற காரணத்திற்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களை அரசு உடனடியாக விடுதலை செய்வதோடு தமிழர் தாயகமாகிய இலங்கை தீவின் வடக்கு கிழக்கு பகுதிகளில் தமிழ் மக்கள் சுதந்திரமாக வாழக்கூடிய விதத்தில் ஆக்கிரமித்துள்ள படைகள் முற்றுமுழுதாக வெளியேற்றப்பட்டு தமிழர் நிலப்பரப்பு உடன் நிறுத்தப்பட்டு இயல்பு வாழ்க்கை உருவாக்கப்பட வேண்டும். இலங்கை தீவின் வடக்கு கிழக்கு பகுதிகளை பாரம்பரிய நிலமாக கொண்ட தமிழ் மக்களின் தாயகம் தேசியம் தன்னாட்சி என்பவற்றை ஐக்கிய நாடுகள் அவை அங்கீகரிக்க வேண்டும். கருத்து வெளிப்பாட்டு மற்றும் ஊடக சுதந்திரம் வழங்கப்பட்டு ஐக்கிய நாடுகள் அவையின் கண்காணிப்பில் தமிழர் தாயகத்தின் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். அதேவேளை புலம்பெயர் தமிழ் மக்களும் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் ஐக்கிய நாடுகள் சபை ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும் என போராட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்தனர். பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுடன் எதிர்வரும் 26 இந்திய பிரதமர் நரேந்திர மோடி காணொலியில் தொடர்பு கொண்டு பேச முடியும் என தெரிவித்துள்ளார். பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுடன் எதிர்வரும் 26 இந்திய பிரதமர் நரேந்திர மோடி காணொலியில் தொடர்பு கொண்டு பேச முடிவு செய்துள்ளார். கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக இந்திய பிரதமர் மோடியின் வெளிநாட்டு பயணங்கள் தடைபட்டுள்ளன. இதனால் அவர் காணொலி மூலம் முக்கிய தலைவர்களுடன் பேசி வருகின்றார். இந்நிலையில் எதிர்வரும் 26 பிரதமர் மஹிந்தாவுடன் காணொலியில் தொடர்பு கொண்டு பேச இந்திய பிரதமர் மோடி முடிவு செய்துள்ளார். அண்டை நாடுகளுடன் சுமூக உறவை மேம்படுத்தும் நடவடிக்கையாக இந்த கலந்துரையாடல் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்தியாவை சுற்றி அமைந்துள்ள அண்மை நாடுகளில் மாலைதீவு, ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் ஆகிய நாடுகளுடன் இந்தியா சுமூக உறவுடன் உள்ளது. நேபாளமும் இலங்கையும் சீனாவிற்கு ஆதரவாக மாறியிருக்கின்றன. இதையடுத்து சீனா பக்கம் இந்த நாடுகள் முழுமையாக சாய்வதை தடுக்க இந்திய பிரதமர் மோடி அந்தந்த நாடுகளின் தலைவர்களுடன் பேச ஆரம்பித்துள்ளார். இதன் ஒரு பகுதியாகவே எதிர்வரும் 26 பிரதமர் மஹிந்தவுடன் பேச்சு நடத்தப்பட உள்ளது. குரங்குகளுக்கான அமைச்சராக தன்னை நியமித்தால் குரங்குகளின் தொல்லைகளை தீர்ப்பேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா தெரிவித்துள்ளார். குரங்குகளால் விவசாயம் மற்றும் பயிர் வளர்ப்புக்கு இருக்கின்ற பாதிப்புகளை தவிர்க்க வேண்டுமாயின் தன்னை குரங்குகளுக்கான அமைச்சராக நியமித்தால் குரங்குகளின் தொல்லைகளை தீர்ப்பேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா தெரிவித்துள்ளார். அதற்காக தன்னை குரங்கு அமைச்சர் என்று அழைத்தாலும் தான் வருத்தப்படப் போவதில்லை என அவர் கூறியுள்ளார். மதுளையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். குறிப்பாக மந்திகள், குரங்குகள் உட்பட அந்த இனத்தால் பல்வேறு சிக்கல்களை விவசாயிகள் எதிர்நோக்கி வருகின்றனர். எமது விவசாய உற்பத்திகளில் 60% இந்த குரங்குகளும் மந்திகளும் அளிக்கின்றன. தற்போது இந்த குரங்குகளும் மந்திகளும் கொழும்பை அண்மித்த பகுதிகளுக்கு வந்துவிட்டன. இப்படியே போனால் நாடாளுமன்றத்துக்கும் வந்துவிடும். இதனை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதற்காக நான் மந்தி விவகார அமைச்சராக பதவியேற்கவும் தயார் என்று கூறியுள்ளார். முன்னதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் குரங்குகளின் வளர்ச்சி வீதம் அதிகரித்திருப்பதாகவும் இதனை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 20 திருத்தம் தொடர்பில் மக்களை தெளிவூட்டுவதற்கான வேலை திட்டம் ஒன்றை ஆரம்பிப்பதற்கு ஐக்கிய தேசிய கட்சி தீர்மானித்துள்ளது. 20 திருத்தம் தொடர்பில் மக்களை தெளிவூட்டுவதற்கான வேலை திட்டம் ஒன்றை ஆரம்பிப்பதற்கு ஐக்கிய தேசிய கட்சி தீர்மானித்துள்ளது. இதுகுறித்து ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடகப் பிரிவு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. ஜனநாயகத்திற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையிலான அரசியலமைப்பின் 20 திருத்தத்தை கொண்டுவரல் நாட்டின் சட்டத்திட்டங்களையும் பாராளுமன்ற ஜனநாயகத்தையும் சவாலுக்கு உட்படுத்தல், தனிநபர் சுதந்திரத்தை கேள்விக்குட்படுத்தல், ஊடகவியலாளர்களை அச்சுறுத்தல் மற்றும் சிறையில் அடைத்தல், பொருட்களின் விலைகளில் மட்டுப்பாடுகளை பேணாமல் அந்த சுமையை மக்கள் மீது சுமத்துதல், தன்னிச்சையான முறையில் வரி அறவீடுகளை அதிகரித்தல், சுற்றாடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் செயற்பாடுகளை முன்னெடுத்தல் உள்ளடங்கலாக தற்போதைய அரசாங்கத்தின் ஏமாற்று வேலைகள் தொடர்பில் நாட்டு மக்களை தெளிவூட்டும் விசேட செயற்திட்டம் ஒன்றை முன்னெடுப்பதற்கு ஐக்கிய தேசிய கட்சி திட்டமிட்டுள்ளது. இந்த செயற்திட்டம் கட்சியின் பிரதேச தலைவர் ருவான் விஜயவர்த்தனின் வழிகாட்டலின் கீழ் முன்னெடுக்கப்பட உள்ளது. அதன்படி ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் அதனுடன் தொடர்புடைய முக்கிய இளைஞர் அமைப்பான தேசிய இளைஞர் முன்னணி, முக்கிய பெண்கள் அமைப்பான லக்வனிதா அமைப்பு மற்றும் புத்திஜீவிகள், கலைஞர்கள், தொழிற்சங்கங்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து இதனை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தேசிய பிக்குகள் முன்னணியின் ஊடாக நாட்டில் ஏற்பட்டிருக்கும் அரசியலமைப்பு நெருக்கடியின் பாரதூரத்தன்மை, பல்வேறு குற்றச்செயல்கள் மற்றும் மக்களை திசை திருப்பும் நடவடிக்கைகள், சட்டத்திற்கு முரணான செயற்பாடுகள் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் மகா சங்க தேரர்களுக்கு தெளிவூட்டும் வகையிலான மற்றொரு செயற்திட்டம் ஒன்றை முன்னெடுப்பதற்கு அவசியமான தயார்படுத்துகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நினைவேந்தர்களை தடுப்பதற்கு எதிராக தொடர்ச்சியாக குரல் எழுப்பப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். நினைவேந்தல்களை தடுப்பதற்கு எதிராக உள்நாட்டிலும் சர்வதேச ரீதியிலும் தொடர்ச்சியாக குரல் கொடுப்போம் என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்தார். இன்றைய தினம் இந்த நாடாளுமன்றத்திலே உங்களுடைய தேசத்தின் ஜனநாயகத்தை குழிதோண்டி புதைப்பதற்காக நீங்களே 20வது திருத்தத்தை சமர்ப்பித்திருக்கின்ற இந்த வேளையிலே, இன்றைய நாள் தமிழ் தேசத்தை பொறுத்தவரையிலே ஒரு மிக முக்கியமான நாள். எங்களுடைய தேசத்தினதும் உங்களது தேசத்தினதும் ஜனநாயக உரிமைகளை பாதுகாத்து கொள்வதற்கும் எமது தமிழ் தேசத்தின் அங்கீகாரத்திற்காகவும் ஜனநாயக வழியிலே வன்முறையின்றி உண்ணா நோன்பிருந்து உணவுமின்றி நீருமின்றி உண்ணா நோன்பிருந்து உயிர் தியாகம் செய்த அண்ணன் மாவீரன் திலீபன் அவர்களுடைய 8ஆம் நாள் நினைவேந்தலை நாங்கள் இதயத்திலே நிறுத்தி அவருக்காக நான் 1 நிமிடம் தலை சாய்த்து என்னுடைய உரையை தொடர்கின்றேன். இங்கே இந்த 20வது திருத்தச் சட்டம் இந்த ஜனநாயகத்தை குழிதோண்டி புதைக்கின்ற செயல்பாடென்றும் ஒரு தேச துரோக செயல்பாடென்று சொல்லியும் இங்கே எதிர்க்கட்சியினர் ஆர்ப்பாட்டம் செய்து அதற்கெதிராக போராட்டம் செய்து உரை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். அதை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றோம். உண்மையிலே ஒரு சாவுமணி அடைக்கின்ற ஒரு செயல்பாடு. ஆனாலும் இந்த இடத்திலே நான் கவலையுடன் சுட்டிக்காட்டி கொள்ள விரும்புகின்ற விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால், இந்த 20வது திருத்தச் சட்டத்திற்கு எதிராக குரல் எழுப்பிக் கொண்டிருக்கின்ற இந்த எதிர்க்கட்சியினர் இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பின் 10ஆம் 14ஆம் சரத்துக்களின் படி பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம், கூட்டாக செயல்படும் சுதந்திரம், கூட்டாக நினைவுகூரும் சுதந்திரம் போன்ற சுதந்திர விடயங்களை அனுஷ்டிக்கக்கூடிய இந்த அரசியலமைப்பின் பிரகாரம் இருக்கக்கூடிய எங்களுடைய அந்த நினைவேந்தல் உரிமையை, எங்களுடைய விடுதலைக்காக உயிர் நீத்தவர்களை நினைவு கூறுகின்ற அந்த உரிமையை முற்றாக இந்த அரசு மறத்திருக்கின்றது. அதனை ஆமோதித்து கொண்டிருக்கின்ற இந்த எதிர்க்கட்சியினர் இங்கே ஜனநாயகத்திற்காக குரல் கொடுக்கிறோம் என்று சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே கவலைக்குரிய ஒரு விடயம். நாங்கள் இந்த 20வது திருத்தச் சட்டத்திற்கு எதிராக நாங்களும் இருக்கின்றோம். அது நீக்கப்பட வேண்டும், ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்தும். ஆனால் எதிர்க்கட்சியினர் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு புறத்திலே இந்த தீவினுடைய சகோதர தேசத்தினுடைய உரிமைகளை, ஜனநாயக உரிமைகளை முற்றாக மறந்து கொண்டு உங்களுடைய ஜனநாயக உரிமைகளை நீங்கள் நிலைநிறுத்திக் கொள்ளலாம் என்று நீங்கள் ஒருபொழுதும் நினைக்கக்கூடாது. கடந்த 70 வருடங்களாக உங்களால் இந்த நாட்டிலே ஜனநாயகத்தை நிலைநிறுத்திக் கொள்ள முடியாமல் இருப்பதற்கு இது ஒரு பிரதானமான காரணமாக இருக்கிறது, உங்களுடைய மனநிலை. 18வது திருத்தச் சட்டத்தின் மூலம் உங்களால் ஜனநாயகத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியவில்லை. 19வதின் மூலம் பாதுகாத்துக் கொள்ள முடியவில்லை. 20வதின் மூலமும் உங்களால் பாதுகாத்துக் கொள்ள முடியாது. ஏனென்று சொல்லி சொன்னால், நீங்கள் இந்த தீவிலே தமிழர்களுடைய உரிமைகளை நசுக்கிக் கொண்டு ஒருபொழுதும் இந்த நாட்டிலே நீங்கள் ஒரு ஜனநாயக சூழலை உருவாக்கிவிட முடியாது என்பதனை இந்த இடத்திலே நான் ஆணித்தரமாக பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். 106வது அதாவது குற்றவியல் தண்டனை சட்டக்கோவை நடைமுறையின் கோவையினுடைய 106(1)(1) பிரகாரம் வடக்கு கிழக்கிலே நாங்கள் எங்களுடைய உரிமைக்காக உயிர் நீத்தவர்களை நினைவூற முடியாது என்று நீதிமன்றம் ஒன்று சட்ட கட்டளையிட்டிருக்கின்றது. அதே போன்று பவுனியாவிலே, பவுனியா வடக்கு நெடுங்கேணியிலே ஒரு ஆலயம், பவுனியாவிலே ஆலயம் ஒன்று வெடுக்கினாரி ஆலயம் சிவன் ஆலயத்திலே திருவிழா நடத்துவதற்கு அங்கே அந்த நிர்வாகம் முயன்ற பொழுது போலீசார் வலிந்து சென்று வழக்கு தாக்கல் செய்தார்கள். அதனை தடை செய்ய வேண்டும் என்று இதே 106(1)(1) கீழ் அங்கே நீதிமன்றம் சொன்னது. அந்த திருவிழாவை நடத்த முடியும், அதனை தடுக்க முடியாது என்று சொல்லி. ஆனால் அந்த நீதிமன்றத்தினுடைய கட்டளையை மீறி காவல்துறையினர் அந்த ஆலயத்திலே திருவிழா நடவடிக்கைகளை முற்றாக குழப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். நெடுங்கேணி ஓஎஸ்சி தலைமையிலே குழப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அதே நேரத்திலே எங்களுடைய நினைவேந்தல் விடயத்திலே அந்த நீதிமன்றம் சொன்னதை அப்படியே கடைபிடித்து வீடுகளில் கூட சாமிக்கு பூ வைக்க முடியாத அளவுக்கு காவல்துறையினருடைய கெடுபிடிகள் உச்ச அளவிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்திலே எஸ்எஸ்பி அவர்கள் எங்களுடைய கட்சியினுடைய பிரதேச சபை உறுப்பினர் குணராசா குணசேகரன் அவர்களை அழைத்து, திலீபனுக்கு நினைவேந்தல் செய்தால் உனக்கு நினைவேந்தல் செல்வை செய்வதற்கு எவரும் இருக்க மாட்டார்கள் என்று சொல்லி அச்சுறுத்தி இருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான ஒரு நிலைமையிலே தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். எங்களை பொறுத்தவரையிலே எங்களுடைய உரிமைக்காக உயிர் நீத்தவர்களுக்கு நினைவேந்துவதற்காக நாங்கள் எங்களுடைய
தொடர்ச்சியாக நாங்கள் அதற்காக குரல் கொடுத்துக் கொண்டே இருப்போம். உள்நாட்டிலும் சர்வதேச அரங்கிலும் நாங்கள் இந்த நினைவேந்தலுக்காக நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருப்போம் என்பதனை இந்த இடத்திலே ஆணித்தரமாக கூறிக்கொள்வதோடு, வவுனியா மாவட்டத்திலே வவுனியா குளம், வவுனியா நகரப்பகுதியில் இருக்கக்கூடிய குளம் சட்டவிரோதமான முறையிலே நிரப்பப்பட்டு அங்கே பூங்கா ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பூங்கா அமைப்பதற்கான அனுமதி அந்த மாகாண நீர்ப்பாசன திணைக்களத்தினால் வழங்கப்படவில்லை, உங்களுடைய அமைச்சரவையினாலும் வழங்கப்படவில்லை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பிரிவினாலும் வழங்கப்படவில்லை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான ஆய்வறிக்கைகள் எதுவும் அங்கே சமர்ப்பிக்கப்படவில்லை. இந்த விடயம் தொடர்பாக நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்திலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அதன் காரணம் அந்த கிட்டத்தட்ட அந்த குளத்தை சுற்றி இருக்கக்கூடிய 2 நிமிடங்கள் தயவு செய்து கொடுங்கள். அந்த குளத்தை சுற்றி இருக்கக்கூடிய 30 கிராமங்களில் குடிநீர் பிரச்சனை ஏற்படுகின்றது. அதனால் வவுனியா நகர மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுகின்ற நிலைமை ஒன்று உருவாகின்றது. ஒரு 30 செகண்ட்கள் தயவு செய்து. அப்ப இந்த அதே போன்று இந்த பண்குடா வழியிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே அம்பேப்பட்டிய சுமரத்தின தேர்தலவர்கள் அங்கே அரச உத்தியோகர்களை அடித்து அங்கே அடாவடித்தனம் செய்து கொண்டிருக்கின்றார். இந்த தொல்பொருள் திணைக்களம் என்ற பெயரினாலே அவர் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். அங்கே அவருடைய செயல்பாடுகள் தமிழர்களுடைய பாதுகாப்புக்கு மிக பெரும் அச்சுறுத்தலாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆக இந்த நிலைமைகளை இந்த சபை கவனத்திலே கொள்ள வேண்டும் என்று கேட்டு என்னுடைய கருத்துக்களை உதவி செய்கின்றேன். நன்றி. நுவரெலியா கினிகத்தேனை போலீஸ் பிரிவில் காற்றுடன் கூடிய மழையால் 14 குடியிருப்புகள் பாதிக்கப்பட்டுள்ளன. நுவரெலியா கினிகத்தேனை போலீஸ் பிரிவில் கினிகத்தேனை கினிகத்த தோட்ட பகுதியில் காற்றுடன் கூடிய மழையால் 14 வீடுகள் பாதிக்கப்பட்ட நிலையில் 74 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்ந்துள்ளனர். பாதிக்கப்பட்ட 14 குடும்பங்களைச் சேர்ந்தவர்களும் தோட்ட நிர்வாகத்தினரால் சமைத்த உணவுகள் வழங்கப்படுவதுடன் பாதிப்புக்குள்ளான குடியிருப்புகளை சீர் செய்து தருவதாகவும் ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சவேந்திர சில்வா பணிப்புரைக்கு அமைய லக்சபான ராணுவ முகாமின் உத்தியோகத்தர் நிலந்த குணவர்த்தன தலைமையில் பாதிக்கப்பட்ட குடியிருப்புகளை சீர் செய்து நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இலங்கை மற்றும் ஆஸ்திரேலியாவிற்கு இடையில் பேச்சுவார்த்தை இடம்பெற்றுள்ளது. இருநாடுகளுக்கும் இடையிலான உறவை விரிவுபடுத்துவதற்கான வழிகள் குறித்து இலங்கை மற்றும் ஆஸ்திரேலியாவிற்கு இடையில் பேச்சுவார்த்தை இடம்பெற்றுள்ளது. அமைச்சர் தினேஷ் குணவர்த்தனவுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியுள்ள ஆஸ்திரேலிய வெளிவிவகார அமைச்சர் மொரைன் பெய் மீண்டும் வெளிவிவகார அமைச்சராக நியமிக்கப்பட்டதற்கு தினேஷ் குணவர்த்தனவிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். இரு வெளிவிவகார அமைச்சர்களும் பன்முகத்தன்மையை ஊக்குவிப்பதற்கும் விரிவுபடுத்துவதற்குமான வழிகள் மற்றும் வழிமுறைகள் குறித்து விவாதித்தனர் என்று இலங்கை வெளிவிவகார அமைச்சர் தமது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளது. கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தை அரசுடமையாக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக இராஜாங்க அமைச்சர் ஜெயந்த சமரவீர தெரிவித்துள்ளார். கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தை வேறொரு நாட்டிற்கு வழங்காமல் அரசுடமையாக்கி நிர்மாணப் பணிகளை முன்னெடுக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக இயந்திர படகுகள் மற்றும் கப்பல் துறை அபிவிருத்தி இராஜாங்க அமைச்சர் ஜெயந்த சமரவீர தெரிவித்துள்ளார். கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையம் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார். கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையம் தொடர்பாக கடந்த அரசாங்கம் செய்யவிருந்த ஒப்பந்தத்தின் ஊடாக முன்னே அபிவிருத்தி மற்றும் நிர்வாக பொறுப்பு ஆகியவை இந்தியாவுக்கு வழங்கப்படுமா அல்லது ஜப்பானுக்கு வழங்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இவ்விவகாரம் ராஜதந்திர மட்டத்தில் பிரதான பேசுபொருளாகவும் காணப்பட்டது. ஹம்பாந்தோட்டை துறைமுகம் 99 வருட கால ஒப்பந்த அடிப்படையில் சீன நாட்டு நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தினால் எமது நாட்டிற்கு எவ்வித வருமானங்களையும் எம்மால் குறித்த காலப்பகுதிக்குள் பெற்றுக் கொள்ள முடியாது. மஹிந்த ராஜபக்சேவின் ஆட்சிக் காலத்தில் முன்னெடுக்கப்பட்ட அபிவிருத்தி பணிகளை கடந்த அரசாங்கம் அரசியல் பழிவாங்கலுக்காக பயன்படுத்திக் கொண்டது. இதன் விளைவே நாடு தற்போது எதிர்கொள்கிறது. கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தை வேறொரு நாட்டவர்களுக்கு வழங்குவது அரசாங்கத்தின் நோக்கமல்ல. முனையத்தை அரசுடைமையாக்கி அதன் அபிவிருத்தி மற்றும் பரிபாலன நடவடிக்கைகளை அரச நிறுவனத்தின் ஊடாக முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் டான்ஸ் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.